கடையநல்லூர் நகராட்சி வார்டுகள் மறுசீரமைப்பு செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மஸ்ஜித் முபாரக் ஜமாத் தலைவர் SSU சைபுல்லா ராஜா தலைமையில் கடையநல்லூர் நகராட்சி வார்டுகள் மறுசீரமைப்பு செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. கடையநல்லூர் நகராட்சி தென்காசி மாவட்டத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நகராட்சியாகும். இங்கு தற்போது 33 வார்டுகள் உள்ளன. கடந்த 2016 மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 70,950 ஆகும். தற்பொழுது 2021 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட கடையநல்லூர் நகராட்சி வாக்காளர் எண்ணிக்கை 78,823 ஆகும். ஏறத்தாழ 8,000 வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டாலே நகராட்சி வார்டு எண்ணிக்கை 33 வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்தாலும் வார்டு எண்ணிக்கை அப்படியேதான் உள்ளது. மேலும் கடந்த 2016 படி மேற்கண்ட 33 வார்டுகளில் முஸ்லிம் பகுதிகளில் 13 உறுப்பினர்கள் இருந்தனர். அது 2021 33 வார்டுகளில் முஸ்லிம் வார்டு 12 குறைக்கப்பட்டுள்ளது. இது முஸ்லிம் சமூகத்தின் நகர்மன்ற உறுப்பினர்களில் பிரதிநிதித்துவத்தை திட்டமிட்டு இல்லாமல் செய்வதாகும். ஆகவே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் சட்டத்தின் அடிப்படையில் இந்த பாரபட்ச போக்கு வரைமுறைப்படுத்தப்பட்டு வாக்காளர் பட்டியல் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது.